இன்சூரன்ஸ் ஃபீல்டில் எனக்கு ஒரு 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் கூட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே டூ வீலர் இருக்கும், கார் இருக்கும், சில பேர் லாரி ஓட்டுவீங்க, டாடா ஐஸ் ஓட்டுவீங்க, சில பேர் ஸ்கூல் வச்சு நடத்தலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த வண்டி வச்சாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துறேன். உங்களுக்கு ப்ரீமியம் எவ்வளோ கம்மியாக தர முடியுமோ அவ்வளோ கம்மியாக தருவேன். அதே மாதிரி நீங்கள் போகிற இன்சூரன்ஸ் பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவேன். இந்த இன்சூரன்ஸ் இவ்வளோ தான், இதுதான் கவர் ஆகும், கிளியர் கட்டாக உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ கிளைம் அப்பவும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. எனக்கு தெரிகிற விஷயங்கள் உங்களுக்கும் தெரியணும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன், அதையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். வணக்கம், நான் மாரிமுத்து. ஒரு நகை கடையில் நகை வாங்க போனோம் அப்படின்னா வாங்க வாங்க வாங்கன்னு உபசரிப்பு அதிகமாக இருக்கும். இதுவே அந்த கடையில் எடுத்த நகையை அதே கடையில் விற்க போனோம் அப்படின்னா ஏதோ விரோதியை பார்க்குற மாதிரி நம்மளை பார்ப்பான். பார்க்கறது மட்டும் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் எடுக்கும் போதெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ ஏறி போச்சு, உனக்கு என்னான்றேன். நீ அந்த கம்பெனியில் வேலை செய்கிற, ஏறினா உனக்குண்ணா, ஏறட்டா உனக்குண்ணா, இல்லை நீ முதலாளி கூட ஒரு நகை வேலை ஏறினா உனக்குண்ணா. இப்போ 2 வருஷம் முன்னாடி நீ நகை வாங்கியிருப்ப உன் கடையில், இப்போ இந்த விலை ஏறி போச்சு, இல்லை நான் பழைய விலைக்கு தான் கொடுப்பேன்னு கொடுப்பீங்களா? இல்லை. அதுவே மக்கள் அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி விற்க வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளோ வயிற்றுச்சியில் எரியுது. சும்மா பணத்தை எடுத்து கொடுக்குற, நகையை கொடுக்குறோம், அது நீ பணத்தை கொடுக்குற, அதுவும் சரியாக கொடுக்குறீங்களா? இதில் ஒரு காமெடி என்னென்னா, நகை வாங்கும்போது 916 வாங்குங்க, அப்போ தான் விற்கும் போதும் அன்னி ரேட்டுக்கு நாங்கள் கரெக்டாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விற்க போகும்போது என்ன சொல்லுவாங்க? அப்படி தாங்க சொல்லுவோம், இதில் சேதாரம் இவ்வளோ இருக்குங்க, தேஞ்சி போச்சிங்க, வார்த்தைகள்லாம் எதையோ சொல்லுவானுங்க. தேஞ்சி போனால் என்னங்க, இதை எடை போடுறல்ல, இடையில எவ்வளோ வெயிட்டுன்னு தெரிய போகுது. நீங்கள் கொடுக்கறது 916 தான், 916 அன்னன்னைக்கு ரேட் வந்து அப்டேட் ஆகுது, அந்த ரேட் தானே கொடுக்க போகிறீங்க, உங்கள் கடையில் வாங்கினு தானே. இந்த மாதிரி அனுபவங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சரி, இவங்களை எப்படி அந்த நகைக்கான சரியான விலையை கொடுக்க வைக்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். முதல்ல வீட்டிலேருந்து கிளம்பும் போது நல்லா சாப்பிட்டு போங்க, ஏன்னா நீ அங்கே போனதுக்கப்புறம் நிறைய பேச வேண்டியிருக்கும், அது சத்து வேணும் இல்லையா? ரெண்டாவது, 916 கோல்டு அன்னைக்கு ரேட்டுக்கு என்ன போகுதுன்னு பார்த்துட்டு போயிடுங்க நெட்டில். மூணாவது, நாம் ஒரு ஆர்குமெண்ட் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிக்கிங்க. நகை கடையில் அவங்க எவ்வளோ நம்மளை கன்வின்ஸ் பண்ணாலும் நாம் என்ன சொல்ல வந்தோமோ அதை சொல்லிடணும், என்ன கேட்கணுமோ அவனை கேட்டுருணும் அப்படின்னு மனதை திடப்படுத்திக்கிங்க. என்னையா, ஒரு நகையை தானே விற்க போகிறோம், ஏதோ போருக்கு போகிற மாதிரி ஆயத்தமாக சொல்கிறியே, அப்படி தான் இருக்குது நிலமை. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனாலே எவனாவது நம்மளை ஏமாற்ற ரெடியாக இருக்கிறான். ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும். நகை கடைக்கு போயிட்டீங்க, நகையை பார்ப்பாங்க, அவங்க கடையெல்லாம் நீங்கள் வாங்கினேன்றதுக்கான பில்லை எடுத்துன்னு போயிடுங்க. பில்லு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களை அலைய விடுவாங்க, ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பில் எடுத்துகிட்டு போயிடுங்க, உங்கள் கடையெல்லாம் நான் வாங்கினேன், உங்கள் கடையெல்லாம் நான் விற்க வந்திருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு போனோடனே சொல்லிவிடுங்க. அதன் பிறகு அவங்க வெயிட் போடுவாங்க. உங்களோட 916 நகை அப்படின்றதுனால அந்த வெயிட் மிஷினில் என்ன கிராம் போற பிச்சைக்கார மாதிரி பேசுவான், அதெல்லாம் கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. முக்கியமாக நீங்கள் கேட்க வேண்டியது, இப்போ நான் விற்கிற நகைக்கு எனக்கு பில்லு கொடு. நம்ம மோஸ்ட்லி எதுக்காக நகையை விற்போம் அப்படின்னா, ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலாம் விற்போம், இதை தான் நகை கடைக்காரங்க ப்ளஸ்ஸாக பயன்படுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் கேஷ் கொடுக்கணும் அப்படின்னா இத்தனை பர்சன்ட் நான் பிடிச்சிருந்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஐயா எனக்கு கேஷ்லாம் வேணாம், எனக்கு அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுரு, இல்லை டிடியாக கொடு, எனக்கு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணிவிடு அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அவர் சொல்லுவார், அது 3 நாள் அவன் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது இதுன்னு எதோ சொல்லுவாங்க, எதையுமே கண்டுக்காதீங்க. பெரும்பாலும் நம்மளாம் நகை விற்க போனோம் அப்படின்னா பில்லு வாங்குறதே கிடையாது, அவன் பணத்தை கொடுத்தோன்னே பெரும்பாலும்
அவங்க சொல்றதுதான் வேலை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீ ஒரு நாலஞ்சு கடை ஏறி இறங்கினீங்கன்னா அதுல யார் பெஸ்டா சொல்றாங்களோ அவங்க கிட்ட நீங்க வித்துட்டு பண்றாங்கலாம். பொதுமக்கள் நகை கடையில் நகை வாங்கினா டாக்ஸ் கட்டணும். ஆனா பொதுமக்கள் பழைய நகை எடுத்து போய் கடைக்காரங்க கொடுத்தா கடைக்காரங்க டாக்ஸ் கட்ட வேணாம். மக்கள் பழைய நகைய ஒரு நகை கடையில கொடுத்தாலோ நகை அடகு கடையில கொடுத்து மீட்கலனாலோ அந்த நகையை உருக்கி அவங்க புது நகை செய்யும் போது அதை அவங்க குடும்பத்துக்கே யூஸ் பண்ணும் போது டாக்ஸே கட்டாம அவங்க குடும்பத்துல நகை வச்சிருப்பாங்க. சூப்பர்ல.